வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஆண்டனி. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது இந்த ஏப்ரல் மாதம் 2023 முதல் அமலுக்கு வரும் புதிய வருமான வரி விதிகள். அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த ஏப்ரல் 2023 முதல் புதிய 2023-24 நிதியாண்டு தொடங்குகிறது. புதிய நிதியாண்டுக்கான பட்ஜெட்டில் வருமான வரி சார்ந்த பல்வேறு புதிய விதிமுறைகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இந்த வருமான வரி விதிமுறைகள் ஏப்ரல் 1 முதல் அமலுக்கு வருகின்றன. அவ்வகையில் வருமான வரி சார்ந்தது என்னென்ன மாற்றங்கள் அமலுக்கு வருகின்றன என்பது பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேண்டுகோள், நீங்கள் இது வரைக்கும் நம்ம டிஜிட்டல் தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போன்ற புத்தம் புது செய்திகள் தெரிந்து கொள்ள கீழே உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். புதிய வருமான வரி விகிதங்கள், புதிய வருமான வரி முறையில் வரி விகிதங்கள் திருத்தப்பட்டுள்ளன. புதிய விகிதங்கள் பின்வருமாறு: 3 லட்சம் ரூபாய் வருமானத்திற்கு எந்தவித கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை, 0. 3 லட்சம் முதல் 6 லட்சம் வரை 5%, 6 லட்சம் முதல் 9 லட்சம் வரை 10%, 9 லட்சம் முதல் 12 லட்சம் வரை 15%, 12 லட்சம் முதல் 15 லட்சம் வரை 20%, 15 லட்சம் ரூபாய் வரை 30%. நிலையான வரி விலக்கு: சம்பளதாரர்கள், ஓய்வூதியக்காரர்களுக்கு அதாவது சேலரி பெர்சன், பென்ஷன் வாங்குறவங்க புதிய வருமான வரி முறையில் 50,000 வரை நிலையான விலக்கு ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் வழங்கப்படும். குடும்ப ஓய்வூதியர்களுக்கு 15,000 ரூபாய் நிலையான வரி விலக்கு வழங்கப்படும். இயல்பான வருமான வரி முறை டிஃபால்ட் இன்கம் டேக்ஸ், ஏப்ரல் 1 முதல் புதிய வருமான வரி முறையே இயல்பாக வருமான வரி முறையில் இருக்கும். பழைய வருமான வரி முறைக்கு மாற விரும்புவோர் தங்கள் விருப்பத்தின் பேரில் பழைய வருமான வரி முறையை தேர்வு செய்து கொள்ளலாம். வருமான வரி உச்சவரம்பு: புதிய வருமான வரி முறையில் வருமான வரி உச்சவரம்பு 7 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. இதன்படி புதிய வருமான வரி முறையை தேர்வு செய்வோர் ஆண்டுக்கு 7 லட்சம் ரூபாய் வரை வருமானம் ஈட்டினால் அவர்கள் வருமான வரி செலுத்த தேவையில்லை. டிடிஎஸ், ஆன்லைன் சூதாட்ட விளையாட்டுகள் உள்ளிட்ட ஆன்லைன் விளையாட்டுகளில் கிடைக்கும் வெற்றி தொகைக்கு 30% டிடிஎஸ் வரி விதிக்கப்படும். ஆயுள் காப்பீடு பாலிசி, லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி: ஆயுள் காப்பீட்டு பாலிசிகள் ஆண்டுக்கு 5 லட்சம் ரூபாய்க்கு மேலே ப்ரீமியம் செலுத்தினால் முதிர்வு தொகை அதாவது மெச்சூரிட்டிக்கு வரி விதிக்கப்படும். இந்த விதிமுறை 2023 ஏப்ரல் 1 பின் வாங்கப்படும் ஆயுள் காப்பீட்டு பாலிசிகளுக்கு மட்டுமே பொருந்தும். மேலும் யூலிப் பாலிசிகளுக்கு இந்த விதிமுறை பொருந்தாது. மியூச்சுரல் ஃபண்ட், கடன் பத்திரங்களில் முதலீடு செய்யும் கடன் மியூச்சுரல் ஃபண்டுகளுக்கு டெபிட் மியூச்சுரல் ஃபண்ட்ஸ் ஏப்ரல் 1 முதல் லாபத்துக்கு வரி விதிக்கப்படும். சம்பந்தப்பட்ட வரி செலுத்தும் நபருக்கான வரி விகிதத்திலே மூலதன ஆதாயத்திற்கு அதாவது கேபிட்டல் கெய்ன்ஸ் வரி விதிக்கப்படும். 35% மேலே பங்குகளில் முதலீடு செய்யாத எல்லா மியூச்சுரல் ஃபண்டுகளுக்கும் இந்த விதிமுறை பொருந்தும். இந்த செய்தி உங்களுக்கு உபயோகமாக இருந்துச்சு அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம டிஜிட்டல் தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.